நீ வந்துட்டு போன பிறகு ரொம்ப நல்ல வித்தியாசம் தெரியுது. நல்லா எனக்கே புரியுது. நான் நல்ல ஒரு இதாக நான் எந்த நிமிஷமும் விடுறது இல்லை. காலைல 4 மணிக்கு எழும்பும் போதே அதே நினப்பு தான் எழுந்திருக்கிறேன். அதேமாரி வந்து எந்த நேரமும் எனக்கு தெரிஞ்சு விட்ட மாதிரியே தெரியல. எப்பயுமே இதே தாட்ஸு இருக்கும். அப்படியே தாட்டு திங்கிங் வந்தால் கூட இதே பற்றி இதே தான். இதுலேருந்து நான் விலகவே இல்லை. அது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அப்புறம் இதில் இது வந்து நான் முத முத பகவத் வச்சனாமிரதம் படித்ததுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த புக்கு பகவானை பற்றி மற்றவங்க எழுதுனது என்ன, ஃபஸ்ட்டாக ரெண்டாவது புக்கு இது தான். இதுக்கப்புறம் தான் தனித்தனியாக ஒத்தவங்களோட இது இருந்தேன். இதில் எனக்கு ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மேலேயே லைக்கும். அது இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அது வந்து என்னோட யூகம் பண்ணி அதை உணர்றேன். ஆனால் இது இப்படிதான் இருந்திருக்கும், கரெக்டு தான் இப்படிதான் இருந்திருக்கும்னு தோணுது. அது சரிங்களா ஐயா? நான் அதாவது பகவானுக்கு முன்னாடியே ஒருத்தவர் அவரோட பேரை குறிப்பிட விரும்பல. அவர் கல்கத்தாவிலேருந்து வந்திருந்தாரு. கல்கத்தாவிலேருந்து வந்தவர் பகவானுக்கு முன்னாடி இருக்கும்போது பகவான் கிட்ட ஏதோ ஒரு சீட்ல பேப்பர்ல எழுதி அவரு கொடுக்குறாரு. அது என்ன எழுதினாருலாம் அவர் சொல்லல. அவர் பகவான் வாங்கி அதை வாங்கி சீட்டுக்கு அடியில வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா எப்பயா ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா தமிழ் மொழியில பேசுறதால இவருக்கு புரியல. இவருக்கு அழுகையும் எதுவுமா, நம்மளது யாரு எப்போ வருமா அப்படிங்கும் போது ஒரு நிமிஷம் இப்படி இப்படி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு முன்னாடி வந்து உட்கார்றாரு. முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறாரு, இவன் என்ன பார்க்குறான்னா பிரதிபலனை பார்க்காத நான் இதை படிக்கிறேன். படிங்க படிங்க. இவன் பிரதிபலனத்தை கவனித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜம் தெரியவில்லை என்றும் முறையிடுகிறான் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே இது வந்து அவரோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதியுது. எதை வந்து பிரதிபலனம் பிரதிபலனம் அப்படின்னு குறிப்பிட்டாரு அப்படின்னு இவர் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் முயற்சி பண்றாரு. உடனே இதயத்தில் ஈர்ப்பை உணர்ந்தேன். மனம் சலனமற்று ஒடுங்கியது. எனினும் நான் முற்றிலும் விழித்திருந்தேன். உணர்வில் எவ்வித இடையீடும் இல்லாமல் திடீரென்று நான் பளிச்சிட்டு பிரகாசித்தது. இதுவே தூய்மையான ஒருபடித்தான இடைவிடாத தன்னைத்தானே உணரும் கேவல உணர்வு. சூரிய ஒளி எவ்வாறு விளக்கு ஒளியை காட்டிலும் மிக மிக பிரகாசமானதோ அவ்வாறே இத்தன்னுணர்வு சாதாரண விழிப்புணர்வை காட்டிலும் பிரகாசமானது. சாதாரண விழிப்பு நிலையில் நம் கவனம் முழுமையும் சுட்டுப்பொருள்களால் கவரப்படுவதால் நான் எனும் கேவல உணர்வு பிரகாசிக்காமல் மங்கி பின்னணியில் நிற்கிறது. அந்நிலையில் அது யூகித்து அனுமானிக்கப்படும் நிலையில் உள்ளது. ஆனால் இவ் அனுபூதி நிலையில் நான் முன்னே வந்து சுட்டுப்பொருள்களை பெயர்த்து வெற்று உணர்வாக தீவிர இருப்புடன் விளங்குகிறது. நான் இருக்கிறேன். ஆனால் நான் இவ்வுணர்வை அறிபவனும் அன்று, இவ்வுணர்வால் அறிபடும் பொருளும் அன்று. நானே உள்ளதாகிய உணர்வு சுட்டுப்பொருள்கள் ஏதும் இல்லை. உலகமும் உடலும் மனமும் இல்லை. எண்ணமும் சலனமும் காலமும் இல்லை. நான் ஒருவனே இருக்கிறேன். இரண்டற்று தன்னந்தனி நின்று தானே ஒளிரும் கேவல உணர்வே நான். திடீரென்று மீண்டும் என் உணர்வில் எவ்வித இடையீடும் இல்லாமல் சாதாரண விழிப்பு நிலைக்கு திரும்பி கொண்டு வரப்பட்டேன். ஏன்னு தெரியல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து அந்த யூகம் பண்ணி அனுபவிக்கிறேன் அப்படின்னா அந்த யூகம் என்னால பண்ண முடியுதுன்னு எனக்கு தோணுது. இந்த அதாவது இந்த இடத்துல சொல்றாரு, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நிலைய வந்து நம்ம யூகித்து அனுமானிக்கப்படும் நிலையில் உள்ளது. அதாவது நான் எனும் கேவல உணர்வு பிரகாசிக்காமல் மங்கி பின்னணியில் நிற்கிறது.
அந்நிலையில் அது யூகித்து அனுமானிக்கப்படும் நிலையில் உள்ளது. சரி. ஆனால் இவ் அனுபூதி நிலையில் நான் முன்னே வந்து சுட்டுப்புல்களை பெயர்த்து வெற்றுணர்வாக தீவிர இருப்புடன் விளங்குகிறது. இந்த இடம் எனக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யூகம் பண்ண முடியுது. ஆனால் இப்போ நான் என்ன கேட்குன்னா, இவர் இப்போ சொல்லியிருக்கிறது அக்யூரட்டா, இவரோட உணர்வு சொல்லியிருக்காரு, இது அக்யூரட்டா வார்த்தையில சரியா? அவர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. அது அது இது வந்து சொன்னவர் வந்து அந்த சீட்டு எழுதினவர், கரெக்டுங்களா? ஆமா. அதாவது வந்து அதுக்கு முன்னாடி வந்து யூகத்திலேயே இருந்தவர், அவர் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொன்ன உடனே உள்ள என்ன ஆச்சு, அந்த 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 கொஞ்சம், அதாவது எப்படின்னு சொல்றது, அதாவது ரொம்ப மெலீஸ் கோட்டுமா, அது மறைப்பு மாதிரி கூட இருக்காதுமா, புரியுதா? அதை வந்து ரொம்ப துல்லியமா வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆழ்ந்த வரக்கத்துல. ஆழ்ந்த வரக்கத்துல சப்புன்னு பளிச்சுன்னு வந்து வெறும் பூரண உணர்வு, உடல் பிரக்ஞையே இல்லாமல் அந்த உடலினுடைய அசௌகரியங்களோ அதை நினைப்பவனோ கருதுபவனோ எதுவுமே இல்லாமல் சுடர் விட்டு நல்லா தான் தானே ஜொலிச்சுட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக அதை எழுந்துக்கிற சமயத்துலலாம் பளீர்னு இருக்கும் சாதாரணமாக சாதக காலத்தில். மற்ற சமயத்தில் என்ன ஆகும்னா, இந்த குரு சந்நிதியினுடைய அருள்னாலேயும் அந்த பூர்வ அனுகிரகத்துல வாசனைகள்லாம் சித்த சுத்தி நடக்கிறதுனாலையும் என்ன ஆகும்னா பழின்னு இருக்கும், ஸ்புடமா இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மனம் வந்து தன்னுடைய வழக்கமான ஆக்கிரமிப்பை வந்து செலுத்தாது, செலுத்த முடியாது, முடியாம இது அற்று கிடக்கும், புரியுதுங்களா? செத்து கிடக்கும், ஆக்சுவலா செத்து கிடக்கும், செத்து கிடக்கும் தான் சொல்லணும். இது வந்து நல்ல ஸ்புரணம் இருக்கும், ஸ்புரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு, ஒரு தேஜோமயமான ஒரு வெற்றிருப்பு மாதிரி, ஆனால் பூரணத்தன்மை, நான் இருக்கேன், நான் தான் இருக்கேன்ற ஒரு அதிகாரமா ஒரு இருப்பு வந்து, இது வந்து உடல் உணர்ச்சி கிடையவே கிடையாது, மனத்துல எந்த விதமான யூகங்களும் கிடையாது. அப்புறம் வந்து தனித்த அனுபவிப்பவன் வந்து சாதாரணமா வழக்கமா வந்து புத்தியினால கலங்கப்படுத்தப்படுறான், அந்த மாதிரிலாம் அந்த கலங்கத்துக்கெல்லாம் ஆட்படாதுமா. ஆட்படாம ஒரு ஒரு இதுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லணும்னா வந்து ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை பால் குடிச்ச அந்த திருப்தியில அது மாட்டுக்கு இருக்கு பாத்தீங்களா, இருப்பற்று இருக்கிற ஒரு இருப்பு இருக்கு பாத்தீங்களா, பூ மாதிரி இருக்கும், இல்ல ஒண்ணுமே மனம் இல்லை எதுவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும், மாட்டுக்கு இருக்கும். அது அது வந்து ஞானத்துல வந்து அறுதியிட்டு வந்து சதா துலங்கிக்கிட்டு இருக்கும், சதா வந்து தேஜோமயமா, வெறும் ஒளி, அது வெறும் அறிவு ஒளி. இந்த இந்த மாதிரியான தேச காலத்துக்குள்ள ஆகப்பட்ட ஒரு சூரியனுடைய ஒளியோ எந்த ஒளியோ கிடையாது. இதுல வந்து உணர்ந்தவன் வந்து குழப்பிக்கவே மாட்டான், மற்றவங்களையும் குழப்ப மாட்டான், தெளிவா இருப்பான், தெளிவா அதை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருப்பான். அவனுடைய உணர்வு அப்படியே இருக்கிறதுனால வார்த்தைகள் தெரிக்கிற வார்த்தைகள்லாம் நல்லா அறுதிட்டு கொஞ்சம் கூட இது இல்லாம, இது வந்து பௌதீக உடல் உணர்வு இல்லை, நினைவுகளால ஏற்படுவது அல்ல, கவனங்களால ஏற்படுவது அல்ல, சாதகத்தினால கூட ஏற்படுவது அல்ல, தானா வந்து உட்காரும், தானா வந்து தானே அமர்வதால்னு அந்த பாட்டுல கூட சொல்றாரு அவர் பகவான், தானே அமருது, தானே அமர்வதால் பாப்போமா, அது உள்ளது நாற்பதுல அந்த பாட்டு இருக்கு. ரொம்ப தெளிவு, அதெல்லாம் வந்து ஒரு சிறு இது கிடையாது. ஆனா நம்ம இங்கே வந்து திடமா வந்து வாசனைகளை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு திடம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். நான் வந்து இங்க ஒரு ஆள் இல்லை, எண்ணத்துல வீரியம் கொண்ட தனி ஜெயலட்சுமி இல்லவே இல்லை, யாரும் இல்லப்பா, வேற எந்த சார்பும் இல்லை அங்க அப்படின்றது வந்து திடமா இருக்கும். இந்த பாட்டு கரெக்டா பொருந்தும் இப்ப நீங்க படிச்சதுக்கு, 30வது பாட்டு. நான் யார் என மனம் உள் நாடி உளம் நன்னவே,
பகவானும் அடிக்கடி விசாரத்தில் வந்து சொல்லும், சாதாரணமாக நீங்கள் வந்து மூலம் வந்து எப்பவுமே நான் பாவம் தான் எல்லாத்துக்கும், அது எண்ண கூட்டங்களாக இருக்கட்டும், உணர்ச்சி வசப்பட்ட ஏதோ ஒரு நிலையாக இருக்கட்டும் மனத்தால், இல்லாட்டி ஒரு தனி நாட்டமோ கவனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து ஆரம்பத்தில் அதனுடைய எழுச்சி வந்து ஒரு பாவமயமான எழுச்சி. நம்மளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது ஜஸ்ட் லைக் தட் ஒரு புது கவனம் உள்ள நுழையிறத பார்ப்போம். கரெக்டா? நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க, எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, எல்லாம் அவர் போயிட்டார், எல்லாம் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. வாசலில் கேட்டில் அப்படியே யாராவது உள்ளமாக வந்தால் ஒரு உணர்ச்சி தெரியும்ல, வராங்க, கேட்டை கை வைக்க போகிறாங்கன்ற மாதிரி ப்ரீ மனுஷன்லாம் நான் சொல்லலை, ஜஸ்ட் லைக் தட் ஒரு உணர்ச்சி, யாரோ வர உணர்ச்சி, ஒரு பாவம் அது. அதை போல் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு புது பாவம் உற்பத்தி யாருன்னு தெரியும், அந்த இடம் மூலமாக உள்ள போன்றாரு இங்கே இந்த இடத்துல இந்த பாட்டில். நான் யார் என்ன எந்த நானே இந்த பாவம், ஒரு புது பாவம் எழுந்துக்குது வச்சுக்கோங்க. ஒரு ஒன்றரை ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு புது பொம்மையை நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கரெக்டா? ஒரு புது டாயை நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுவாக கடைக்கு போய் வாங்கலை, பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது, முன்னாடி பதிவு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொம்மையை கொண்டு வந்து பாரு எப்படி இருக்கு பாரு எப்படி இருக்கு பாரு, அதை கொஞ்சிக்கிட்டே காமிக்கிற மாதிரி. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாதகம் பண்ணுறவங்க வந்து நல்லா பண்பட்டுடலாம், எந்த பாவம் வந்தாலும் அவனுக்கு சட்டுன்னு தெரியும். புரியுதா? அதுக்குதான் இப்ப நான் வித எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு. முதல்ல வந்து யாரோ யாரும் இல்ல, அறவம் அறவம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற சத்தங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது யாரோ வந்து வரப்போறாங்க போல் இருக்கு அப்படின்றது முன்னாடியே தெரியுது. கதை கரெக்டா வந்து கதை கேட்ல கை வைக்கிறாங்க, சரி பழைய வேலைக்காரி வரா அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் போகுது. இன்னொன்று வந்து இந்த குழந்தைக்கு குழந்தைக்கு ஒரு ஒரு வயசு குழந்தை, ஒன்றே கால் வயசு குழந்தைக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஒரு டாயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த பாவம் அது வந்து பிரமிப்பாக பார்க்கும், நீங்கள் தான் அதுக்கு வந்து ஆர்வத்தை செலுத்தணும், ஆர்வத்தை மூட்டணும் அந்த பொம்மையை பற்றி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பாவத்தை எழுச்சி பண்ணுறீங்க, ரெகுலரைஸ் பண்ணுறீங்க அதுக்கிட்ட. அதை போல் நம்ம பழகின பாவங்கள் வந்து நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் வாழ்க்கைங்க. பிறவின்றது வந்து பாவமயமாக இருக்கிறது, அந்த பாவத்து மேலே நம்ம என்ன ஆகிடுறோம், உணர்ச்சி வசப்பட்டுடுறோம். பாவம் என்ன பண்ணிடுது, பாவம் போயிடுறது, உணர்ச்சி மயமாக இருக்கும். உணர்ச்சி மயமாக இருக்கும்போது எண்ண ஓட்ட மயமாக இருக்கும், உடனே செயல் மயமாக இருக்கும், அனுபவ மயமாக இருக்கும், போயிட்டே இருக்கு, நீர்த்து போயிட்டே இருக்கு, நீர்த்து போய் சலிப்பு, திருப்பி புது பாவம், புது உணர்ச்சி, புது எண்ண ஓட்டங்கள், புது அனுபவங்கள், திருப்பி அது அது பழகி பதியுது, இந்த ரெபிடேஷன் போயிட்டு இருக்கு. இப்படி போகாமல் ஒரு சாதகன் வந்து ரொம்ப நுட்பமாக இருப்பான். எப்படி நுட்பமாக அவன் இருக்கிற வாழ்கிற விதம் எப்படி, என் பாவம் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஒரு ஒட்டுமொத்த கிளைமேட் வந்து சட்டு 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 சட்டுன்னு மாறுறது. ஒரு பொருள் டப்புன்னு கீழே ஒரு சவுண்ட் வந்தாலே என்ன இப்படி போயிடுவேன், அப்ப அந்த அப்படியே ஸ்டில்லா போயிடுறேன், உள்ளார ஒரு நிமிஷம் போயிடுவேன். இல்ல ஏதாவது ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியோட போறீங்களா? ஒரு தடம் தூக்கிவார் அது அது வந்து நீங்க உள்ள ஆழ்ந்து இருக்கிறத டிஸ்டர்ப் பண்றது, டிஸ்டர்ப் பண்றதுனால அதிர்ச்சி வருது. புரியுதுங்களா? இங்க வந்து பௌதீக சத்தங்கள், பௌதீக ஒலிகள், பௌதீக உடல் உணர்ச்சிகள், அஞ்சு புலன் விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையும் எல்லாத்தையும் கடந்தே இருக்கும் சாதகம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த 15 வயசு 16 வயசு வெங்கடராமன் தனியாக வந்து இந்த ஒரு 4 மாதம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் முடிஞ்ச பிறகு சகஜமாக அவர் இருந்துட்டு இருக்காருன்னா எப்படியும் அந்த காலத்தில் ஏதோ சத்தங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? எங்கே இருந்தாலும் அந்த லோகத்தில் வந்து எப்போ பாரு ஏதோ சத்தகம் இல்லாட்டி வேறு ஏதோ அஞ்சு புலன் உணர்ச்சிகள் மயமாக ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதை கடந்து இருக்கிறதுனா நீங்கள் ஆல்ரெடி உடல் பிரச்சனையை கடந்துருக்கணும். புரியுதா? இப்போ இது இதெல்லாம் ஓகே, பட் அந்த இடத்தெல்லாம் கடந்தது உங்களுக்கு நல்லா பரிச்சயப்பட்டுருக்கணும். உங்களை வந்து இப்போ என்ன விழுந்தாலும் வந்து அது பாதிக்கவே பாதிக்காது. நீங்கள் இந்த கடையில் வேலை பண்ணுற பசங்களை பார்த்தீங்கன்னா பெரிய கடையாக இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கும், ஏகப்பட்ட சத்தம் கேட்டிருக்கும், சத்தத்துக்கு பழகி மரத்து போயிருப்பான். கரெக்டா? தமாலும் உழுவான், கண்ணெதிர்க்கே உழுவும், போய் பிடிக்க மாட்டான். புரியுதா? சத்தத்து சகஜமாக இருப்பான். நம்ம ஏன் திடுக்கிடுறோம்?
நம்ம ஏன் திடுக்கிடுறோம்னா இப்போ உள்ளுக்குள்ள அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதுங்களா? குழந்தை திடுக்கிடும், குழந்தைக்கு பக்கத்தில் என்ன அதுக்கு புதுசு, அது அந்த சத்தம் அந்த ஒலி நாய்ஸ் இறைச்சல் வந்து புதுசு, தட்டாலும் தூக்கி வரப்படும், ஜர்க்கு கிடைக்கும். நம்மளுக்கு உள்ளுக்குள்ள சைக்காலஜியில் ஜர்க்கு வருது, இந்த ஜர்க்கெல்லாம் கடந்துருவோம், இந்த உடல் உணர்ச்சி எல்லாம் கடப்போம். ஏன்னா அந்த பலம் வந்து அப்பேற்பட்டது, என்ன உள்ள அந்த பொருளும் இழுக்க நீங்களும் அது மேலே தாபப்பட ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மார்ச் பண்ணும்போது புற உலக விஷயங்கள் எதுவுமே தாக்காது. புரியுதுங்களா? அதாவது ரெண்டு விழுந்தா கூட அது அது விழுந்திருக்கும், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து அதில் வந்து ஒரு தாக்கம் வராது, ஆனால் உள்ள உணர்வு தடையே படாது. அதாவது நான் பாவத்துக்கு பின்னாடி இருக்கிறது நிற்கவே நிற்காது. அந்த லெவல்ல வந்து இந்த செய்யுளை வந்து பகவான் ஆரம்பிக்குது. நான் யார் என மனம் உள்மனத்தில் நாடி அந்த சென்டர் பாயிண்டை நீ போய் நின்றேன்னா அப்படின்றார். நான் யார் என மனம் உள் நாடி உள நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற. புரியுதுங்களா? நாணமுறைன்னா என்ன? போப்பா, அதாவது ஒரு குழந்தைக்கு வழக்கமான முகமுடியை போத்திக்கு போட்டு 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 விளையாட்டு காமிச்சு அது மரத்தே போயிடுச்சு, அடப்போ அப்படின்னு பேசாம அசட்டை பண்ணிருந்தது வச்சுங்கோ. அண்ணா வந்து எப்ப பாரு டக்குன்னு வந்து இது ஆச்சரியம் மூட்டுவான், அதுக்கு பழகி போயிருந்தது அண்ணா, அது எப்படியா இருந்திருக்கும்? அந்த மாதிரி அஞ்சு கோஷ உடலும் வந்து பரிச்சயமாய் போறோம். எனக்கு இந்த ஜோக்குக்கு சிரிப்பே வரலன்ற மாதிரி இந்த உணர்ச்சி எல்லாம் என்ன வந்து ஒண்ணுமே பண்ணாது. இது கிடையாது, இது கிடையாதுன்ற ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடும். எதுக்கு? பொய் நான்களை கண்டு 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 எந்த முகமூடி போட்டாலும் பொய் நான் பொய் நான்னு தெரியும். இது மெய்யான உணர்வு கிடையாது, பேரிருப்பு கிடையாது, பேரறிவு கிடையாது, பேருணர்வு கிடையாது. இதை தான் வந்து அந்த இடத்துல அவர் சொல்றார். இப்படி பக்குவப்பட்ட சித்தத்துல சிவம் என்னன்னு தெரியும், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு, சப்பன் இருக்கு, ஆனா இருக்கு. அதனுடைய தூய்மைக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் ஒண்ணுமே கிடையாது. இந்த விடியலோ இந்த இயற்கையினுடைய அழகோ வேற ஆடம்பரமான வார்த்தைகளோ கவிதைகளோ எப்பேற்பட்ட கலைகளோ இதெல்லாம் வந்து புளிக்குது, கசக்குது, வேம்பா கசக்குது, பொறுமா. அப்படி ஆயிருக்கும் யாருக்கு? ஆன்மசாதகனுக்கு. அதி தீவிர நாட்டம் கொண்டு அம்மையமாவே இருக்கிறவங்களுக்கு அந்த முக்கியமா வந்து இது லவ் அஃபேர்ல எல்லாம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படிதான் இருக்கும். அந்த ரொம்ப உச்சமா வந்து அவங்க காதல் உணர்வுல ஈடுபட்டு இருக்கும்போது வேற யார் என்ன பண்ணாலும் வந்து அதை பத்தி ஒன்றும் கமெண்டே இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. கரெக்டா? உடம்புல இருப்பாங்களே தவிர உள் உணர்வுல இங்க இருக்க மாட்டாங்க. அதே போல இந்த பொய் நான்கள் எல்லாம் வந்து வெட்கப்பட்டு இவனை ஒன்றும் பண்ண முடியாது, பாவன் இவன் அங்க விழுந்துட்டான் உள்ள உள்ள வந்து இது கொள்ள கொண்டு போயிடுச்சு. புரியுதா? இது பேருணர்வு அப்படின்ற இடத்த சொல்றாரு இப்ப பகவான். நான் யார் என மனமுள் நாடி உள நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற. இந்த பொய் நான்களினுடைய அத்தனை பொய் நான்களும் வெக்கப்படுதான், இவனை ஒன்றும் அசைக்க முடியலையே, பாச்சா பலிக்கலையே. அஞ்சு கோஷங்களும் பண்ணும் பொறுமா. இன்னும் கேட்டீங்கன்னா வந்து உங்களுடைய அந்த அந்த பொருள் வந்து உங்களை வந்து தன்னை ஒரு செகண்ட் காமிச்சிட்டு போயிடும், அவ்வளோதான். அதுலேருந்து நீங்கள் வயப்பட்டு அது பின்னாடியே பைத்தியம் போல நிற்பீங்களா? இங்கே வந்து என்ன ஆகும்? அப்போ வந்து நீங்கள் முன்னாடி நான் ஆசைப்பட்டதெல்லாம் கூட சர்வசாதாரணமாக வந்து நிற்கும். நான் வேணா உனக்கு எதானோ கொடுக்குறேனே, நான் வேணா உனக்கு எதானோ ஹெல்ப் பண்ணுறேனே, அப்படி இப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி உலக விஷயங்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கூட இப்போ மெட்டீரியலைஸ் ஆகும், பொறுமா. இதெல்லாம் பரம்பு ஆன்ம உணர்வுக்கு முன்னாடி என்ன ஆகுமா? மாயை இன்னும் வலுத்து தாண்டவம் ஆடுவோம். புரியுதா? நம்ம என்னெல்லாம் முன்னாடி ஆசைப்பட்டோம், இதுக்கு பின்னாடிலாம் நம்ம டைமஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி வந்து எதிர்க்கே நிற்குமா. இந்தா என்ன எடுத்துக்கோ, என்ன அனுபவி, என் மூலமா உனக்கு ஆனந்தம் கிடைக்கட்டும் அப்படின்னா அதெல்லாம் கசக்குமா. புரியுதா? நாணமுறை நானாம் அவன் தலை நாணமுறை நான் நான் தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் நான் என்று. இது வந்து அதுவே தானாதான் தோன்றும், இது எப்போ வேணாலும் நடக்கும். அந்த 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 பரவசத்தில்
அது பின்னாடியே நிற்கிறவங்களுக்கு எந்த க்ஷணம் வேணால் இது வந்து நடக்கும். ஆனால் இது வந்து அவங்க அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற பொருள், தேடிக்கிட்டு இருக்கிற பொருள் தானே தவிர அது இப்படி அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க வந்து வாழ்நாள் பூரா இந்த பொய் நான்களை பரிச்சயப்பட்டு அவைகளை வந்து அசட்டை பண்ணி உதாசீனம் பண்ணி அவைகள்லேருந்து அடியோட விலகி எங்கேயோ போயிருப்பாங்க. எங்கேயோ பொறுமா இந்த இந்த உடல் உணர்ச்சிகள், மன உணர்ச்சிகள், பழைய ஆசாபாசங்கள், அறியாமைகள் இதெல்லாம் விட்டு அது ஒன்றே கதின்ற மாதிரி அதுவே அடைக்கலம் அடைஞ்சு ஆனால் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து இப்போ சர்வசாதாரணமாக நடுக்கூடத்தில் வந்து உட்காந்துட்டுருக்க மாதிரி நாமாகவே வந்து மையமாக நடுநாயகமாக வந்து உட்காரும். உள்ள தானாக தோன்றினும் தானாக தான் தோன்றுவது, அதை வந்து கம்பல் பண்ண முடியாது. இந்த புத்தியால் எதுவும் பண்ண முடியாது, இந்த மனத்தால் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவைகளெல்லாம் பொய்களினுடைய கூட்டாக நம்ம வாழ்க்கையாக இருக்குது. இந்த தனித்து வாழ்பவன், இந்த பெயரோட வாழ்பவன், இந்த உடலோட வாழ்பவன், இந்த மனத்தோட வாழ்பவன், இந்த புத்தியாக வாழ்பவன் எல்லாம் பொய்க்கூட்டத்தினுடைய சேர்க்கை. இதுக்கு உண்மையில் இருப்பு இல்லை. அதனால தான் எப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் அவன் எப்பேற்பட்ட மகா சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், திருப்பி ஆழ்ந்த உறக்கம்னு வந்து அவனோட அவனையும் சேர்த்து அவனோட பிரபஞ்சத்தோட தூக்கி அடிச்சுட்டு தாமத்திரம் இருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில். கரெக்டா அப்படித்தானே இருக்கு. அவன் உலகத்தை ஆழ்ற சக்கரவர்த்தியாக இருக்கட்டும். அதனால தான் அந்த அந்த காலத்தில் வந்து அசுரர்கள்லாம் வந்து எல்லா லோகங்களையும் கைப்பற்றுகிறார்கள், தேவலோகத்தெல்லாம் கைப்பற்றுறாங்க, அத்தனை தேவர்களெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க. எது பண்ணாலும் வந்து பாச்சா பலிக்காத அளவுக்கு வந்து அவனே என்ன பண்ணுறான், ஆழ்ந்த உறக்கத்தில் போயிடுறான். எங்கேயோ வைக்கலை. எங்கே நடக்கிறதுனா எல்லாம் புத்தியே வந்து தனக்குத்தானே ஆஃப் ஆகிடுறது, திருப்பி ஆன் ஆகுது. ஒரு மாயாஜாலம் போல பொய் நான்கள் வருகின்றனவே தவிர இந்த மாயாஜாலத்துக்கு என்றைக்குமே இருப்பு இல்லை, இருப்பு இல்லை. பிரபஞ்சம் ஒரு காணல் நீர், பிரபஞ்சமே காணல் நீர்னா அதில் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இவன் ஒரு காணல் நீர் தான். அதனால் இவனுடைய 5 கோஷங்கள் வந்து ஒரு கூட்டு சேர்க்கை. எதனால் சேர்க்கை? இந்த நான் பாவம் வந்து தன்னுடைய உண்மை உணர்வு அது உணராததுனால, அது உணரலைன்னாலே போருங்க இங்கே பொய் சேர்க்கையாக அது கட்டப்பட்டுரும். பொறுமா, சாதாரண தண்ணியை நீங்கள் அப்படியே திறந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து பிடித்த புது தண்ணி டேப்பில் வந்திருக்கு, நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம், 10 நிமிஷத்தில் என்னாகும், டஸ்ட்டு லேயர் லேயராக படிஞ்சிட்டு. அதை போல் இங்கே வந்து 3 மலங்கள் வந்து எல்லாம் இதெல்லாம் எங்கே நடக்கிறது, நீராவது பஞ்சபூதத்தில் ஒரு பூதம், ஒரு திரவம், திரவ வடிவம் கொண்ட ஒரு 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 பேசிக் எலிமெண்ட் அது பஞ்சபூதத்தில் ஒன்று. அதில் ஸ்தூலமாக நடக்கிறது, மனமே அப்பேற்பட்டது. பொறுமா, மனம் தூய்மையான மனமே ஆன்ம பொருள். அதனால தான் இங்கே பிறவி வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து சதா காலமும் வந்து இந்த பரிபக்குவத்துக்கும் சித்தசுத்திக்கும் உள்ள கடைஞ்சி அந்த பொருளை, ஏன்னா அந்த அந்த மாதிரி வெண்ணை திரண்டு வந்துடுச்சுன்னா மெய்யுணர்வு இவைகளுக்குள்ள தான் இருக்குது, இவைகளாக திரிபுற்று இப்படி ஆயிடுத்து, இப்படி ஆயிடுத்து, இப்படி ஆயிட்டோம் நம்ம. இப்படி ஆனதை வந்து நம்பாமல் இதை வந்து கூர்ந்து கவனித்தா இது விழுந்துட்டே இருக்கும். அங்கே கூட சலிக்கவே கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது, சலிக்கக்கூடாது, காலத்திலலாம் கம்பல் பண்ணிக்கக்கூடாது, எனக்கு என்ன இன்னும் தெய்வ தரிசனம் கிடைக்காதா, காட்சி கிடைக்காதா, அப்படி இப்படின்னு நம்மளே அழுத்தக்கூடாது எதுவுமே. என்ன எல்லா அலுப்பு சலிப்பு எல்லாமே இதனோட கூத்து. அது இல்லாத காலம் இல்லை, அருளாத இடம் இல்லை. பொறுமா, எந்த சலிப்பு எங்கே வருதோ அங்கே இருக்கிறதே அந்த பொருள் தான், ஆனால் நம்பிக்கை வராது. ஒரு சலிப்பு வந்து தானே அதுக்குண்டான அந்த உணர்ச்சி வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறது. அதனால் நம்ம வெறுக்கிறோம், நம்மளையும் நொந்துக்கிறோம்,
ஆனால் இதெல்லாம் வந்து என்ன நொந்துண்டாலும் நொந்துக்கிறதுனால இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. காலத்தில் நம்மளை நம்மள இன்னும் வயசாகிட்டுருக்கு, உடல் போயிட போய் பஞ்ச பூதங்களை பஞ்ச கோஷங்களை பொய் உயிரை கடந்த ஒரு பொருளுக்கு என்ன ஹாலிடே இருக்குது சொல்லுங்கள். புரியுதா? நம்ம இறப்பு சம்மந்தப்பட்டதே இல்லை. பொறுமா, மரண பயம் அதை ஒன்றுமே பண்ணிடாது. எனக்கு வயசாகிடுதே உனக்குன்றதே பொய். அதுக்கு வயசான என்ன வயசாக, அதுக்கு வயசாக தான் செய்யும் அது. ஏன்னா அந்த காலமும் பொய். நம்பிக்கையில் வந்து ஒரு இமயம் போல இருப்பாங்க பக்குவப்பட்டவர்கள். அவங்க வந்து வயசானதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சாகிற வயசு சாகிற க்ஷணம் கூட இருக்கட்டுமே, செத்தே கூட போட்டுமே, அதுக்கு கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆன்ம ஞானம் வந்து அதை கடந்தது. பொறுமா, எப்படி அருகது அருகதையாக சொல்ல முடியுதுன்னா வந்து ஃபஸ்ட்டு நீ இந்த ஆன்ம ஞானம் தேடாத ஆழ்ந்த உறக்கத்தில் நீ பிறந்தவனே இல்லை. ஸோ பிறப்பு இறப்புக்கு ஒரு சம்பந்தப்பட்டது தான் கடவுள் நிலை. ஆன்ம ஞானம்னா அது வேண்டவே வேண்டாம், கரெக்டா? பிறப்பு இறப்போடு அது லிங்க் ஆகிருக்கு. எனக்கு 21 வயசு 18 வயசு இருந்தாலும் ஓட்டிங் ரைட்ஸ் வரா மாதிரி, மேஜர் ஆகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வயசுக்கு ஆற டேட்டும் டேட் ஆஃப் பர்த்தும் 18 வயசு தகுதியும் இந்த மாதிரி எந்த காலத்தினால உடம்புக்காகட்டும் எண்ணத்துக்காகட்டும் குணங்களுக்காகட்டும் இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அதற்கு அப்பேற்பட்ட எல்லாத்தையும் கடந்த மெய் உணர்வு தான் அந்த பொருள். இங்கே என்ன சொல்கிறார் பகவான், நான் யார் என மன உள் நாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற தான் நான் நான் தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் நான் என்று பொருள் பூன்றம் அது தானாம் பொருள். இந்த வழக்கமான நான் இல்லை, இது வழக்கமான தானாக அதுவே உற்பத்தியாகி இவைகள் இல்லாமல் பரிபூர்ணமாக துலங்கும்.